أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இந்த செயற்குழுவினுடைய ஆரம்பமாக சகோதரர் மேலாண்மை குழு தலைவர் சம்சுலுஹா ரஹ்மானி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுவுனனி இலைஹி ஒ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வாக்கும் மினல் ஜாஹிலி. ஒகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் லபித்து மா லபித யூசுஃப் லா அஜப்து தாயிய. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை காலகட்டம், இந்த மாதிரியான காலகட்டங்களில் நாம் இறை வசனங்களில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நமக்குள்ள ஆறுதல்களை எப்படி பெற்றுக்கொள்வது? ஒத்தவாசோ பில் ஹக்கு ஒத்தவாசோ பிஸ்ஸபர். அவர்கள் பரஸ்பரம் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் அறிவுரை செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் நமக்கு மத்தியிலே நமக்கு நாமே அறிவுரை ஆறுதல் சொல்வதற்குரிய விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாமோ கொஞ்சம் குர்ஆனில் பயணம் செய்து பார்க்க வேண்டும். வரலாற்றில் பயணம் செய்து பார்க்கின்ற போது எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள், இந்த சோதனைகளை எல்லாம் நாம் நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வருகின்ற பொழுது இது மாதிரியான ஒரு சோதனை இந்த ஜமாஅத்தில் மேலிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் அவன் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், மறுமையினுடைய கூலியை எதிர்பார்த்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய அடிவாரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு போர்வையை அவர்கள் தலையணையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஹப்பாபுனல் அருத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கின்றார்கள். சந்தித்து எங்களுக்குள்ள இந்த சோதனையின் காலகட்டத்தில் அலா தஸ்தன்சிருல்லனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேட மாட்டீர்களா? அலா ததுவுல்லனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க மாட்டீர்களா? அவர்களுடைய அந்த கேள்வியினுடைய தோற்றம் எப்படி அமைந்திருக்கின்றது என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் நினைத்தால், நீங்கள் கையேந்தினால் எங்களுக்குள்ள இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நிமிட நேரத்திலே பஸ்வமாகி போய்விடும், தூள் தூளாக பறந்து போய்விடும் என்பது போன்று அவர்களுடைய கேள்வியினுடைய போங்கும் தோரணையும் அமைந்திருக்கின்றது. இதை உள்வாங்கி கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கட்டம், ஆரம்ப கட்டத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கா வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கேள்வியை எதிர்கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்கின்றார்கள். உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தினர்கள் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்ததற்காக வேண்டி பூமியிலே தெருவிலே ஒரு குழி ஒன்று தோன்றப்படுகின்றது, அதில் அவர் நிறுத்தப்படுகின்றார். அப்படி நிறுத்தப்பட்டு அவருடைய தலையிலே ரம்பம் வைக்கப்படுகின்றது. அவருடைய உடல் இரண்டு பாலங்களாக, இரண்டு கூறுகளாக கிழிக்கப்படுகின்றது. ஃபமா யசுத்துஹு தாலிக அந்தீனிகி, இது அவரை அவருடைய மார்க்கத்தை விட்டு தடுத்து விடவில்லை. அவருடைய உடல்ல எலும்புக்கும் சதைக்கும் இடையில் இரும்பு சீப்புகள் சொருகப்படுகின்றன. ஃபமா யசுத்துஹு தாலிக அந்தீனி, இது அவரை அவருடைய மார்க்கத்தினுடைய பயணத்தை விட்டு, அவருடைய கொள்கை பிடிமானத்தை விட்டு தடுத்து விடவில்லை. ஒலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலோன், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் இந்த கொள்கையினுடைய எல்லை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, ஒருவர் பயணம் செய்வார், ஒரு வியாபார கூட்டம் பயணம் செய்யும், சனாவிலிருந்து ஹலரமோத் வரைக்கும் பயணம் செய்வார்கள். அப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த கட்டத்தில் லா யகாஃபு இல்லல்லாஹ், அவர் அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒரு சக்திக்கும் பயப்பட மாட்டார். மிருகங்கள் வேண்டுமென்றால், ஓனாய் வேண்டுமென்றால் ஒரு ஆட்டை கவர்ந்து செல்லலாமே தவிர, அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குமே தவிர, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவருடைய பயமும் இருக்காது.
அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகின்றது. உலா கிண்ணக்கும் தஸ்தாயிலோன், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர்களுக்கு என்ன பதிலை சொல்கின்றார்கள் தெரியுமா? இந்த சோதனையை சகித்து கொள்ள வேண்டும், இந்த சோதனையை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சோதனையை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய நெறிமுறை என்பது போன்று அவர்களுக்கு அறிவுரை செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அவர் அல்லாஹ்வுடைய தூதரால் தட்டி தட்டி அவர்கள் மெருகேற்றப்பட்டார்கள், அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள், உருவேற்றப்பட்டார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு அவர்கள் எப்படி ஒரு கட்டத்திலே மாறினார்கள் தெரியுமா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நமக்கு ஷஹாதா கிடைக்காதா என்ற நிலைக்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் அப்படி வடித்தெடுத்தான், அல்லாஹ் அவர்களை அப்படி வார்த்தெடுத்தான். அம் ஹசிப்தும் மன் ததுகுலுல் ஜன்னத உலம்மா யாத்திக்கும் மசருல்லதீன ஹலவு மின் கபலிக்கும் மஸ்ஸத்துகுமுல் பஸா வல்லர்ரா. நீங்கள் எளிதில் சோனம் சென்று விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுக்கு சோதனை வந்தது போன்று வராமலேயே சோனம் சொல்லலாம் என்று நினைக்கின்றீர்களா? மஸ்ஸத்துகுமுல் பஸா வல்லர்ரா, அவர்களை சோதனையும் வேதனையும் பிடித்தது. ஒசுல்சிலு, அவர்கள் உலுக்கப்பட்டார்கள், ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மதா நசுருல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடன் இருந்த நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய அளவிற்கு சோதனையிலே ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள், உலுக்கப்பட்டார்கள். அலா இன் நசுரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கிறது. அல்லாஹ் இது போன்ற இந்த வசனங்களை சொல்லி அவர்களை அப்படியே படிப்படியாக செதுக்கினான், அவர்களை அடியடியாக அவர்களை பக்குவப்படுத்தினான். அந்த பக்குவம், அந்த அதனுடைய பரிமாணம் அவர்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எந்த ஒரு கட்டத்திலையும் தங்களுக்கு ஜிஹாதுக்கான வாய்ப்பு கிடைக்காதா, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் துறப்பதற்கு, உயிர் நீர்ப்பதற்கு, அர்ப்பணிப்பதற்குண்டான களம் கிடைக்காதா, காலம் கிடைக்காதா என்ற அளவில் அவர்கள் எதிர்பார்ப்பிலே இருந்தார்கள். அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ட்ரெயினுக்காக வேண்டி முன்பதிவு செய்துவிட்டு வெயிட்டிங் லிஸ்டில் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பாங்க. வரிசையாக நமக்கு இருக்கை கிடைத்து விடாதா, அதற்கு அடுத்து படுக்கை கிடைத்து விடாதா என்று இப்படி முன்பதிவு செய்துவிட்டு நல்ல ஒரு வாய்ப்புக்காக வேண்டித்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இதோ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், ஒலா அலல்லதீன இதாமா அத்தௌக்க, போரில் கலந்து கொள்வதற்கு பலவீனமானவர்களுக்கு சலுகை இருக்கின்றது, நோயாளிகளுக்கு சலுகை இருக்கின்றது, சல்லி காசு கூட செலவில்லாமல் இருக்கின்றார்களே, வசதி இல்லாமல் இருக்கின்றார்களே, அந்த ஏழை பாட்டாளிகளுக்கு சலுகை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி வரக்கூடிய அந்த இடத்துல சூரத்து தௌபாவில் அருமையான ஒரு செய்தியை சொல்கின்றான், ஒலா அலல்லதீன இதாமா அத்தவுக்க லி தஹ்மிலகும், உங்களிடத்தில் சிலர் வருகின்றார்கள், அவர்கள் உங்களிடத்தில் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? நாங்கள் வீட்டில் இருந்து கொள்கின்றோம், எங்களுடைய வீடு பாதுகாப்பற்று இருக்கின்றது என்று சலுகை கேட்க வரவில்லை, கோழைகளாக இருந்து கொண்டு அனுமதி கேட்க வரவில்லை, எங்களுக்கு வாகனத்தை அமர்த்தி தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கின்ற பொழுது, குல்த, இறை தூதரை நீங்கள் சொல்கின்றீர்கள், லா அஜிதுமா அஹ்மிலுக்கும் அலை, உங்களுக்கு நான் எந்த வாகனத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு வசதி இல்லாதவனாக இருக்கின்றேன், என்னுடைய இராணுவத்தில் போதிய வாகன வசதி இல்லை என்று நீங்கள் சொல்கின்ற பொழுது, தவல்லவ், அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். செல்லக்கூடிய அந்த மக்களுடைய அந்த முகத்தினுடைய அந்த காட்சியை, அதனுடைய அவர்களுடைய அந்த சோக ரேகைகளை அல்லாஹ் படம் பிடித்து சொல்கின்றான், அல்லா எஜிதுமா இன்ஃபிகோன், இந்த போர்க்களத்திற்கு செல்வதற்கு நமக்கு போவதற்கு வக்கற்று போய்விட்டோமே, வகையற்று போய்விட்டோமே, இல்லாதவர்களாக ஆகிவிட்டோமே என்று நினைத்து அவர்களுடைய கண்கள் கண்ணீரை அருவி போன்று சொரிந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் என்றால், அந்த பட்டியலில் உள்ளவர்கள் நபித்தோழர்கள். அம்மாதிரியான அளவில் தான் அல்லாஹ் தஆலா உடைய தூதர் அவர்களை செதுக்கியிருந்தார்கள், அவர்களை வடித்திருந்தார்கள், அவர்களை வார்த்திருந்தார்கள். சுவனத்திற்குண்டான வாய்ப்பு எப்போது கிடைக்கும், மரணம் எப்போது கிடைக்கும்? இதோ உஹது போர்க்களம்,
அந்த போர்க்களத்தில் நபித்தோழர் அனஸ் பின் நல்லர் அவங்களுக்கு பத்ர் போருக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படி வாய்ப்பு கிடைக்காதனால அவருடைய உள்ளத்தில் வருத்தம், வேதனை. இந்த போரில் நமக்கு பங்கெடுப்பதற்கு, இந்த போரில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்று சொல்கிறாங்க. இன் அஷ்ஹது அன் அல்லாஹு, அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தானே என்றால், ல யரன்னல்லாஹ் மா அஸ்னவ், நான் போர்க்களத்தில் என்ன சாகசம் புரிய போகின்றேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அந்த களத்திற்காக வேண்டி காத்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் உஹது போர்க்களம் அவர்களுக்கு கை கொடுக்கின்றது. உள்ளே செல்கின்றார்கள், உஹது போர்க்களம் தோல்வியாக அமைந்தது. வெளிப்பார்வைக்கு அந்தரங்கத்தில் வேறு, அதற்குள்ளே நாம் செல்லவில்லை. பத்ரில் கிடைத்த வெற்றி உஹதில் கிடைக்கவில்லை. இந்த உஹது போர்க்களத்தில் சில நபித்தோழர்கள் சோனத்தை கொண்டு நன்மாராயும் சொல்லப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் போன்றவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி, அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம், அந்த மாதிரியான ஒரு சோதனை, அந்த கட்டத்தில் இவர்கள் உள்ளே செல்கின்றார்கள், அவர்களை எதிர்கொள்கின்றார்கள். சாது பின் முஆத், எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது, இதோ இந்த உஹது மலையில் இருந்து சுவனத்தினுடைய தென்றலை நான் நுகர்கின்றேன், சுவனத்தினுடைய வாடையை நான் நுகர்கின்றேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்கின்றார்கள். அவ்வளவுதான், கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். அவர்களுடைய சகோதரி தான் விரலுடைய அடையாளத்தை வைத்து அவர்களுடைய உடலை கண்டுபிடித்து எடுக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய உடல் சல்லடை கண்களாக துளைக்கப்பட்டு இருந்தன. வெட்டு குத்துக்கள், ஈட்டி காயங்களால் அவர்களுடைய உடல் அப்படியே இரத்த கோரையாக காட்சி அளித்தது. பார்க்குறோமா இல்லையா? இதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மினல் முஃமினீன ரிஜால், இந்த மூமின்கள் இருந்து ஒரு சாரார் இருக்கின்றார்கள். மினல் மூமினின ரிஜாலும் சதக்கும் ஆகதுல்லா, அல்லாஹ்விடத்தில் போட்டு அந்த உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். ஒமின்கும் மையந்தலையர், அதுல ஒரு சாரார் இந்த மரணத்திற்காக வேண்டி முன்பதிவு செய்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்கின்றார்கள். ஒமா பத்தலு தபுதீலா, அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பதே கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் இது போன்றவர்களை பாராட்டுகின்றார். இந்த மாதிரியான அளவில் தான் அவர்கள் இருந்தார்கள். எந்த ஒரு கட்டத்திலையும் சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்றிருந்தார்கள். ரமலான் மாதம்தான், இதுதான் பதிர்களம். அந்த பதிர்களம் எப்படி அமைந்தது என்று வரலாற்று நமக்கு தெரியாதா? அபுசுஃபியானுடைய படையை, வாணிப படையை பிடித்து அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும், அவர்கள் ஒரு ஆதிக்க சக்தியாக தலையெடுக்கக்கூடாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியூகம். அந்த அடிப்படையில் தான் அபுசுஃபியானுடைய படையை முடக்குவதற்காக வேண்டி, மடக்குவதற்காக வேண்டி தான் புறப்பட்டு செல்கின்றது. ஆனால் அந்த படைத்தான் பதிர்களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு வந்து அல்லாஹ் விட்டு விடுகின்றான். நீங்கள் குறிப்பிட்டு சென்றீர்கள் என்றால் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பீர்கள். அதனால தான் நான் உங்களை இப்படி திருப்பி விட்டேன். இரண்டு சாரார்கள், ஒரு சாராரே அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான், அன்னஹா லக்கும், அது உங்களுக்கு கிடைக்கும் என்று. நீங்கள் என்ன விரும்பினீர்கள் தெரியுமா? நோகாமல் நுங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள். அல்லாஹ் சொல்றான், நோகாமல் நுங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள். நிராயுத பாணியாக செல்லக்கூடிய அபுஸ்பானுடைய படையை லட்டு மாதிரி அப்படியே தூக்கி வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். அல்லாஹ் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பினான், இந்த காபிர்களை வேரறுக்க வேண்டும் என்று நினைத்து உங்களை திருப்பி பத்ரகலத்தில் கொண்டு வந்து விட்டான். அந்த பத்ரகலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரினுடைய வியூகத்தினுடைய அடிப்படையில் எதிரிகள் எத்தனை பேர்கள் என்று கணக்கெடுக்கின்ற பொழுது 1000 பேர் 900 பேர்கள் என்று அவர்களுக்கு தெரிகின்றது. கையேந்தி விட்டார்கள், இறைவனிடத்தில் கதறுகிறார்கள். அல்லாஹும்ம இன் துஹுலிக ஹாதிஹில் இஸாபா, இறைவா ரமலான் மாதம் நாம் ஒரு செயற்குழு கூட்டுறதுக்கு தயங்குறோம், நாம் யோசிக்கிறோம், மக்கள் சடைஞ்சிடக்கூடாது, மக்கள் தளர்ந்துடக்கூடாது, வந்தவங்க அவங்க எளிதாக செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமே,
அப்படியே இந்த சஹாபாக்களோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம இன் துஹிலிக்க ஹாதிகல் இசாபா, இந்த படை சின்னஞ்சிறு படை வந்திருக்கின்றது, பெண்ணும் பெரும் படை எதிரில் நிற்கின்றது. இன் துஹிலிக்க ஹாதிகல் இசாபா லா துஅபது ஃபில் அர்த், இறைவா இந்த படையை நீ அழித்து விட்டா என்றால் உன்னை வணங்குவதற்கு, உன்னை ஏகத்துவ அடிப்படையிலே வழிபடுவதற்கு ஆட்கள் இருக்காது என்று கேட்கின்ற பொழுது தளபதி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருமேனியிலிருந்து மேல் அங்கி கீழே விழுகின்ற பொழுது தூக்கி மேலே போட்டுவிட்டு, அல் ஹஹ்தாலா ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்தில் வலிந்து கேட்டுவிட்டீர்கள், கஃபாக்க முனாஷதுக்க ரப்புக், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் பேசியது போதும், இன்னல்லாஹ சயன்ஜிசு வஅதா, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான். ஆறுதல் சொல்றான். இப்போது இறைவனிடத்தில் இருந்த நன்மாராயம் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல அபுஜஹில், இந்த இடத்தில் உத்துபா, இந்த இடத்தில் ஷைபா என்று இந்த சின்னஞ்சிறு படைக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை இந்த பத்ரு களத்தில் கொடுக்கின்றான். இந்த போர்க்களம் மகத்தான ஒரு வெற்றி பெற்றுவிடுகின்றது. உலகது நசரக்கும் அல்லாஹு பத்ர் வான்தும் அதில்லா, சிறுபான்மையராக இருந்து சொற்ப தொகையில் இருந்து அற்ப தொகையினராக நீங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான். உலகத்தை நசருக்கும் அல்லாஹ் பத்ரின் வாந்தும் அதில்லா, சொற்ப தொகையில் இருந்தீர்கள். பத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லக்கும் துஷ்குரும், நன்றி உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இப்படி ஒரு வெற்றி கிடைக்குது, ஆனால் உகது போர்க்களம் நேர் மாற்றமாக அமைந்து விடுகின்றது, தோல்வியை தழுவி விடுகின்றது. பத்ரில் வெற்றி கிடைத்தது. இன்றைக்கு அரசியல் கட்சிகளை பார்க்குறோம், ஒரு தேர்தலில் வெற்றி என்று சொன்னால் அதில் இருக்கிறான், அடுத்த தேர்தலில் தோல்வி என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போய்விடுகின்றான். ஆனால் இந்த நபித்தோழர்கள் உகதில் அடி வாங்கினாங்க, உகதில் சோதனையை சந்தித்தாங்க, 70 பேர்களை பத்ரில் கைது செய்தாங்க, அதே அளவிற்கு 70 பேர்கள் முஸ்லீம்களில் கொல்லப்படுறாங்க. இந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த சத்தியத்தை விட்டு அவர்கள் வெளியே செல்லவில்லை. இதுதான் அந்த நபி தோழர்கள். இந்த சோதனையில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ரெண்டு விஷயத்தை இங்கே நாம் பார்க்க வேண்டும். பத்ர் போர்க்களத்திற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அவர்கள் விரும்பி செல்லவில்லை. வாணிபப்படையை பிடிக்க செல்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா களத்தை மாற்றி அமைக்கின்றான். அங்கேயும் அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள். திடீர் என்று வருகின்றது. இப்போது சொல்கின்றீர்களே, நீங்கள் மக்களே ஆர்ப்பாட்டத்துக்கு திரண்டு வாருங்கள் என்று சொன்னால் எங்களால் எப்படி முடியும் என்று அந்த மக்கள் சொல்லலை. என்ன நிலை இருந்தாலும் சரிதான், அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று களத்தில் நின்றார்கள், வென்றார்கள். உகது போர்க்களம் தோல்வியாக அமைந்தது. அதற்கு பின்னாலும் அவர்கள் இந்த மார்க்கத்தில் தொடர்ந்து நின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், திமுக இந்த கட்சி இவ்வளவு நாள் நீடித்திருக்கின்றது என்றால், இன்றைக்கு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்றால் அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உலகத்துக்காக வேண்டி உள்ளவர்கள், ஆனால் அதில் நமக்கு பாடம் இருக்கின்றது. அதற்காக வேண்டி சொல்கின்றேன், 1975 எமர்ஜென்சி, அதாவது மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவசர நிலை பிரகடனத்தை இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் இதை நான் எதிர்க்கிறேன் என்று அந்த மாதிரியான ஒரு துணிச்சலான ஆள், எதிர்க்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்களுக்கெல்லாம் தமிழகத்தில் அடைக்கலத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அம்மா சகட்டு மேனிக்கு எல்லாரையும் கைது செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தமிழகம் தான் அடைக்கலமாக இருக்கின்றது என்று தெரிந்து இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, இந்த அரசாங்கத்தை கலைக்கிறாங்க. கலைச்ச உடனே போலீஸ் களம் இறங்குகின்றது. அப்படி களம் இறங்கிய அந்த வேளையில், அதாவது ஒவ்வொரு ஆளுமே திமுகவில் உள்ள அத்தனை பேர்களும் காவல்துறை அது மாதிரி ஒரு தருணத்தை எதிர்பார்த்தும் இருந்தது. ஏனென்றால் வட்டம் மாவட்டம் என்ற பெயரிலே இவர்கள் சதிராட்டம் ஆடினார்கள். அதற்கெல்லாம் கணக்கு தீர்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டால் அதனுடைய அடிப்படையில் அதில் செயல்படும். அந்த அடிப்படையில் முக ஸ்டாலின் உட்பட அத்தனை பேர்களுமே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார்கள். ஆற்காட்டு வீராசாமிக்கு காது செவிடானதுக்கு காரணம் அங்கு சிறையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தர்ம அடிதான் காரணம். முக ஸ்டாலினும் பந்தாடப்படுகின்றார், ஓராண்டு காலம் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார். இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். உலகத்திற்காக வேண்டி உள்ளவர்கள்,
இது அல்லாம மற்றவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் எல்லாம், அதே போன்று நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி ஒரு வருஷத்திற்கு மேலாகவும் சிறைவாசத்தை அனுபவித்து இருக்கின்றார்கள். அப்போ உலகத்திலேயே சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஸ்டாலின் உட்பட அத்தனை பேரிடத்திலும் கேட்கப்படக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ திமுக விட்டு விலகு என்று சொல்கின்ற போது விலக மாட்டேன் என்று அவன் நின்றான். அதனால தான் அந்த ஆள் கட்சி நடத்த முடிஞ்சு. 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதி தலையெடுக்கவே முடியவில்லை. அப்படி இருந்தும் அவர் கட்சியை நடத்தி இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் இது மாதிரியான ஒரு சோதனை அதிமுகவுக்கு வைக்கப்பட்டது என்றால் அது நிற்காது. ஆனால் இந்த ஆள் அப்படி பக்குவப்படுத்தி இருந்தார் உலகத்தை சொல்லி. அப்படி பக்குவப்படுத்தப்பட்ட அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான அளவில் சிறைச்சாலையை சந்தித்தவர்கள் அந்த திமுக விட்டு ஓடுகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் தான் கருணாநிதி சொன்னார், அற்ற குளத்து அறுநீர் பறவைகள், அற்ற குளத்து அறுநீர் பறவைகள் போன்று என்று சொன்னார். ஒரு குளத்தில் தண்ணீர் இருக்கும் பொழுது பறவைகள்லாம் வசந்த காலத்தில் வந்து சேரும். தண்ணீர் இல்லை என்றால் அங்கே இருக்கிறது என்ன தெரியுமா? கொட்டியும் ஆம்பளம் தான் கிடக்கும். அந்த மாதிரியான அடிப்படையில் நல்ல செழிப்பு இருக்கின்ற பொழுது என்னிடத்தில் ஆட்சி இருக்கும்போது இருந்தார்கள், என்னுடைய ஆட்சி பறிக்கப்பட்ட பிறகு வெளியே ஓடினார்கள் என்று கருணாநிதி சொன்னார். அப்படி இருந்தும் அந்த கட்சியில் இருந்தான், உலகத்திற்காக வேண்டி இருந்தான். நாம் இருக்கிறது ஆகிறது, நபித்தோழர்கள் இருந்தது ஆகிறது. அந்த அடிப்படையில் நாம் ஆகிறதுக்காக வேண்டி என்று இருக்கின்ற பொழுது இதில் கண்டிப்பாக சோதனை வரும். அது எந்த வடிவத்தில் வரும் என்று சொல்லவே முடியாது. அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கின்றோம் தெரியுமா? நமக்கு இது மாதிரியான ஒரு சோதனையெல்லாம் இல்லாமல் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது மாதிரியான கட்டத்தை தாண்டிய நிலைகள் எல்லாம் ஏற்படும். அது மாதிரியான ஒரு நிலையை தான் இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கின்றோம். இது மாதிரியான ஒரு சிறை வாழ்க்கை ஏற்பட்டது என்றால் நமக்கு என்ன ஆறுதல்? இது எம் குருபிக்கல்லது என கஃபரூலி இஸ்பி தூக்க, இந்த மக்கள் உங்களை சிறை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். 3 விதமான ஒரு சோதனை வரும். இது எம் குருபிக்கல்லது என கஃபரு லி யுஹ்ரி ஜூக்க அவ் யக்துலூக்க அவ் இஸ்பி தூக், அல்லது அவர்கள் உங்களை சிறைபிடிக்க விரும்புவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், 3 விதமான ஒரு சோதனை கண்டிப்பாக வந்து சேர்ந்தே தீரும். அதில் ஒன்று அல்லாஹ் சொல்வது போன்று இது எம் குருபிக்கல்லதின கஃபரூல் இஸ்பித்துக், உங்களை சிறைபிடிப்பார்கள், அவ் யக்துலூக் அல்லது உங்களை கொலை செய்வார்கள், அவ் யுஹ்ரிஜூக் அல்லது ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள், ஓ எம் குரூன் அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள், ஓ எம் குருல்லா அல்லாஹ் சூழ்ச்சி செய்கின்றான், அல்லாஹு கைருல் மாக்கிரீன் அல்லாஹ் சூழ்ச்சியாளர்கள் சிறந்தவன். இந்த 3 விதமான சோதனையை சந்தித்தே தான் தீர வேண்டும். இதில் அப்படி சந்தித்த ஒரு மாபெரும் தூய்மையாளர் சித்திக் என்று சொல்லப்படக்கூடிய பெருமகனார் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள். அவருடைய வாழ்க்கை நமக்கு மிக அற்புதமான ஒரு முன்னுதாரணம், அழகான ஒரு முன்னுதாரணம். அந்த மனிதர் அவங்களுக்கு காம விளையாட்டில் விளையாடுவதற்குண்டான கதவு திறந்திருக்கின்றது. அரசியே மன்னருடைய மந்திரனுடைய மனைவியை அழைக்கின்ற போது இவர் துவா செய்கிறார். உலகத்தில் இப்படி ஒரு துவா செய்தவர்கள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கேட்கின்றார், ரப்பி சிஜினி அஹப்பு இலைய மிம்மா எதுவூனனி இலை, இறைவா இவர்கள் எந்த பாவத்திற்கு அழைக்கின்றார்களோ அந்த பாவத்தை விட எனக்கு சிறைச்சாலை மேல் என்னை சிறையில் நீ அடைத்து விடு. ஒயில்லா தஸ்ரிஃபு அன்னி கைதஹுன்ன, இறைவா இந்த பெண்களுடைய இந்த சதி திட்டத்தில் இருந்து என்னை நீ தடுத்து விடவில்லை என்றால் அஸ்பு இலைகின்ன, நான் அவர்கள் பக்கம் சாய்ந்து வாக்குன் மினல் ஜாகிலீன், நான் அறிவிலிகளுடைய பட்டியலில் இடம்பெற்று விடுவேன், என்னை சிறைச்சாலையில் அடைத்துவிடு என்று கேட்கின்ற பொழுது ஃபஸ்தஜாவலகு ரப்புஹு, அவருடைய இறைவன் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான், சிறையில் தூக்கி போட்டாச்சு. ஃபலபித ஃபிஸ்ஜினி பிலாஸ்னீன், எவ்வளவு காலம் இருந்தார்கள் என்ற குறிப்பு இல்லை. அவன் மன்னருக்கு கனவு பற்றி உள்ள விளக்கம் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இவர்களோடு இருந்த ஒரு ஜெயில்மேட்டு கூட இருந்த சிறை தோழர் அவர் வெளியேறும்போது சொல்லியிருந்தார், நீ உன்னுடைய மன்னரை சந்திக்கின்ற பொழுது
நீ அவரிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லு, இல்லதி லன்ன அன்னகு நாஜின் மின்ஹுமா, விடுதலை பெறுவாரை அவரை பார்த்து சொன்னார், உதுக்குர் இந்த ரப்பிக், நீ உன்னுடைய முதலாளியிடத்தில் அரசரிடத்தில் நீ எனக்காக வேண்டி நினைவுபடுத்த நான் இப்படி சிறையில் பாடிக்கொண்டு கிடக்கின்றேன் என்று நீ சொல்லு, உதுக்குருணி இந்த ரப்பிக் என்று சொல்லி அனுப்புறாங்க. ரப்பிகி, அவர் மன்னர்கிட்ட வந்து சொல்றதுக்கு மறந்துட்டான், சிறையில் கிடக்கிறாங்க. இப்போ அழைப்பு வருகின்றது, யார்கிட்ட இருந்து? மன்னர்கிட்ட இருந்து. எதற்கு? கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று வருகிறார். கூப்பிடுறாங்க, அரசர் உங்களை கூப்பிடுறாங்க. ஜெயிலில் இருந்தா ஒரு சுகமான ஒரு அனுபவம் ஒன்று இருக்கின்றது, அங்கே வாசிப்பான், பேர் சொல்லி வாசிப்பான். அதாவது அரபியர்கள்ட்ட தான் தகப்பம் பேரை சொல்லி அழைக்கிறது பழக்கம் இருக்கு, எப்போ பார்த்தாலும் அப்படி தான் கூப்பிடுவான். இதை மாதிரி ஜெயிலில் கூப்பிடுவாங்க, முகமது யூசுஃபுடைய மகன் ஷம்சுல்லுஹா அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுவானோ. இப்படி வாசிக்கும் போது கோர்ட்ல இருந்து இந்த பெயில் ஆர்டரை வாங்கி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பெயில் ஆர்டர் அப்படி வாசிக்கும் பொழுது நம்ம பேர் இருக்காதா, நம்ம பேர் இருக்காதா, நம்ம பேர் இருக்காதா என்று ஏங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதருடைய நிலையை எடுத்து பாருங்கள், இவங்களை மன்னர் கூப்பிடுறார் என்று வருகின்ற பொழுது இவர் வந்தவரிடத்துல சொல்லி காட்டுறாரு, நீங்க உங்களுடைய அரசர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, மாபாலும் நிஸ்வத்துள்ளத்தி கத்தாயன ஐதியகுன், தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டார்களே அந்த பெண்களுடைய கதை என்ன? அவர்கள் என் மீது அபாண்டத்தை சுமத்து விட்டார்கள், பழியை சுமத்து விட்டார்கள், பாரத்தை போட்டு விட்டார்கள் என்று என்னுடைய நிரபராதி தன்மை நிரூபிக்கப்படாதவரை நான் வெளியே வரமாட்டேன் என்று சொல்கின்ற பொழுது இந்த பகுதி அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து ரசித்து ருசித்து சொல்றாங்க, லவ் லபிஸ்துமா லபிஸ யூசுப், யூசுப் இருந்த சிறை காலத்தினுடைய அனுபவத்தை நான் கொண்டிருந்தால், சிறைச்சாலில் காரா கிரகத்தில் அடைக்கப்பட்டு கிடந்திருந்தால், இப்படி ஒரு அழைப்பாளர் வந்து கூப்பிட்டார் என்றால் லஜப்துத்தாய ஓடோடி வெளியே வந்திருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதாங்க இறை தூதர், இதுதான் நிலைமை, எப்படி இருந்திருக்கிறாங்க? ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம சிறைச்சாலையில் கிடக்கின்றோம் என்றால் இருக்கிறன்ற நாளுக்கெல்லாம் இறைவனிடத்தில் நமக்கு நன்மை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்காக வேண்டிய இத்தனை மக்கள் சிறையில் கிடந்தார்கள் என்று நாம பார்க்கிறோமே, இறைவன் கேட்டு இறைவா என்னை சிறையில் இருந்து காப்பாற்று என்று அவருடைய உதவியை தேடலாம் தேடி இருப்பாங்க. ஆனா உள்ள இருந்தாங்களா இல்லையா? இந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த சோதனைகளை நாம தாங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் நமக்கு இது மாதிரி நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸை பார்க்கக்கூடிய நாமோ சமீப காலத்தில், ஆரம்பத்தில் அப்படி இல்லை, ஆரம்பத்தில் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ஜமாத்தில் உள்ளவங்க அதிகமான அளவில் தாமுகங்கிற ஒரு இயக்கத்தில் பயணித்தோம், அப்பொழுது அதிகமான அளவில் சிறையில் நீ எந்த சிறைக்கு போன, நீ எந்த சிறைக்கு போன என்று சந்திக்கும் போது, ஒரு பொதுக்குழுவை சந்திக்கும் போது கேட்கக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. அந்த ஜமாத்தையும் நாம் இப்படி தான் வார்த்தை எடுத்தோம், ஆனால் அரசியல் லாபத்தை கருதி அவர்கள் இப்படி போய்விட்டார்கள். இந்த மாதிரியான ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது நாம் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்காக வேண்டி நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அபு ஜந்தல உதவியா உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அபு ஜந்தல் வர்றாரு, அவருடைய அவர் விலங்கிடப்பட்டிருக்கின்றார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க, எங்களிலிருந்து யாராவது வந்தால் அவர் ஈமான் கொண்டிருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் திரும்ப தந்தாரணும், முஸ்லீமாக இருக்கிறதுனால மதினாவுக்கு நீங்கள் கொண்டு போக முடியாது என்று சொல்லும்போது இந்த ஒப்பந்தத்தை பேசி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அபு ஜந்தல் வர்றாரு, இரத்தவாராக வருகிறார், அடித்து துவைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் அவற்றை எங்கட தந்துருங்க என்று கேட்கின்ற பொழுது சுஹைல் என்பவர் சொல்றாரு, அவரை நீங்க எடுத்தீர்கள் என்றால் ஒப்பந்த ரத்து, ஒப்பந்தத்தில் கையெழுத்த முடியாது, ஒப்பந்தம் தொடராது, சமாதான பேச்சுவார்த்தை தொடராது என்று எகிரி பேசும்போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்திரத்தில் பொங்கி எழுவதை நாம் பார்க்கின்றோம்.
அதற்கு தக்க அவர் கேட்கின்றார், கைஃபா உரத்து இழல் முஷ்ரிக்கீன், நான் எப்படி முஷ்ரிக்கங்களிடத்தில் திரும்ப அனுப்பப்படுவேன் என்று சொல்லும் போது முஸ்லிம்களுடைய ஒரு இதயம் எல்லாம் வெடித்து சிதறுவது போன்று இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எஸ் கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. என்ன நம்பிக்கையில சொன்னாங்க, இவனுடைய இதய கூட்டை நீங்கள் பதைப்பாக்க முடியாது, மண்டை ஓட்டை பதமாக்க முடியும், அவனுடைய மூட்டை கால் மூட்டை உடைக்க முடியும், மூட்டுக்கு மூட்டு தரிக்க முடியும், மண்டை கபாலத்தை பிளக்க முடியும், ஆனால் அவனுடைய இதய கூட்டில் ஊடுருவி போயிருக்கின்றது அந்த ஈமானிய சூட்டை ஜோதியை சுடரை உங்களால் பதம் பார்க்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி இருந்தாங்களே, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது மாதிரியான நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கணும், என்ன சோதனை வந்தாலும் தாங்குவோம் என்று. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பாயலம் அன்னல் உம்மத்த லவ் இஜித்தமா தாலா என்ஃபவுக்க விஷயின், உலக சமுதாயமே சேர்ந்து உனக்கு ஒரு பயனை தர வேண்டும் என்று முடிவெடுத்து அல்லாஹ் அதை நாடவில்லை என்று சொன்னால் அவர்கள் எந்த நன்மையும் உனக்கு செய்திட முடியாது. உனக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் திரண்டு ஒரு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்து அல்லாஹ் அதற்கு உடன்படவில்லை என்றால் நடக்க போறது கிடையாது. என்ன இவர்கள் வானளவுக்கு குதித்தாலும் நமக்கு நம்முடைய ரப்புல் ஆலமீன் நாடினால்தான் எதுவும் நடக்கும் என்பதை நம்முடைய மனதில் பதிய வைத்து இன்ஷா அல்லாஹ் கொள்கை உறுதியில் இறுதி வரை செல்வோம். இறைவன் நமக்கு இந்த கொள்கையிலேயே மரணிப்பதற்குரிய அந்த அருளை வாய்ப்பை நமக்கு தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வா ஆகிறது அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.